உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரும், நீங்கள் என்னோடு இணைந்து விடுங்கள். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறார் என்று எண்ணி வாழுங்கள். நீங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் சாயிபாபா உங்களுடன் தான் இருக்கிறார். நீங்கள் உறங்கும் போது அவர் மடியில்தான் தலை வைத்து உறங்குகின்றீர்கள். பாபாவே எல்லாவற்றையும் இயக்குகிறார் என்று எண்ணி வாழுங்கள். எண்ணுவதுடன் திடமாக நம்புங்கள். அப்போது நீங்கள் மிகுதியான பலனை அடைவீர்கள். வியாழக்கிழமை மட்டும் சாயி பாபாவிற்கு உகுந்த தினமாக எண்ண வேண்டாம். எல்லா நேரமும் எல்லா நாளும் பாபாவிற்கு உகுந்த நாட்களே. உனக்கு நம் சாயப்பாவின் மீது நம்பிக்கை அதிகமாகும் போது எல்லா இடமும் துவாரகமாயி ஆகிவிடுகிறது. ஆகவே நம் சாயி பாபாவை எப்படியும் வணங்கலாம், எங்கிருந்தும் வணங்கலாம், எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் வணங்கலாம். பாபாவின் மேல் உண்மையான பக்தியோடு அன்பு வைத்து அழைத்தாலும் உடனே உன் வீட்டிற்கு வந்து விடுவார். ஏனென்றால் பாபா தன் பக்தர்களையே எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர்களது வளர்ச்சியிலேயே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனவே நீ வேண்டியதையெல்லாம் உடனே கொடுப்பார். பாபா எப்போதும் நம்மை சுற்றியிருந்து காத்து வருவதால் நீ எதற்கும் பயப்படாதே. உண்மையான பக்தியோடு அன்போடு நம்பிக்கையோடு பாபாவை வேண்டி வந்தால் உன் வாழ்வில் வெற்றி என்ற தெய்வத்தை ஏற்றி வைத்து பாபா உன்னை சிறப்போடு வாழ வைப்பார். சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.